திருமணமாகி எத்தனை நாட்களுக்குள் தாலி பிரித்து கோர்க்க வேண்டும் கர்ப்பமாக இருந்தால் தாலி பிரித்து கோக்கலாமா அல்லது கயிறு மாற்றி கொள்ளலாமா அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது அதாவது திருமணமாகி எத்தனை நாட்குள்ளாக அப்படின்னு கேட்கும் பொழுது குறைந்த பட்சமாக ஒரு பட்சமாவது காத்திருக்க வேண்டும்னு சொல்றார் ஒரு பட்சம்னு சொன்னா பதினைந்து நாட்கள் பதினைந்து நாட்கள் கழித்து பதினாறாவது நாள் அன்று அந்த தாலி பிரித்து கோர்ப்பது அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா அதிகபட்சமாக மூன்றாவது மாதத்தில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்முடைய சாஸ்திரமானது அதாவது சாஸ்திரம்னு சொல்றதை விட சம்பிரதாயம்னு சொல்லலாம் நம்முடைய சம்பிரதாயமானது நமக்கு சொல்லி இருக்கிறது இதில் என்ன சார் இது ஏன் பதினஞ்சு நாள் வெயிட் பண்ணணும் ஏன்னா வந்து என் பையன் ஃபாரின்ல இருக்கா அவனுக்கு கிடச்சதே ஒரு வாரம் தான் லீவு கல்யாணத்துக்காக ஒரு வாரம் லீவ் போட்டு வந்திருக்கா அவன் உடனே கிளம்பி ஆகணும் அதனால நான் மூணாவது நாளே நாங்கள்லாம் தாலி பிரிச்சு கோக்கலான்னு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக செய்யக்கூடாது இதிலே எந்த விதமான சந்தேகமுமே இல்லை அதாவது இந்த தாரணம் அப்படிங்கிறது ஆயிருக்கு இல்லையா அந்த சரடு அப்படிங்கிறது அதாவது குறைஞ்சபட்சமாக அப்போ அந்த மந்திரம் சொல்லி கட்டின அந்த தாலி சரடு அப்படிங்கிறது குறைஞ்ச பார்த்தோம்னா ஒரு பதினைந்து நாட்களுக்கு ஒரு பட்சமாவது அந்த பெண்ணினுடைய கழுத்திலே அப்படியே தான் இருக்க வேண்டும்னு சொல்றது இது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது நம்ம இந்த கால கணக்குன்னு பிரிக்கிறோம் இல்லையா ஒரு பட்சம் அப்படிங்கிறது என்ன எவ்வளோ நேரம்னு எடுத்துட்டோம்னா தேவர்களை பொறுத்தவரை அது ஒரு மணி நேரம் மட்டும்தான் நமக்கான அந்த ஒரு மணி நேரம் அப்படிங்கிறது தான் தேவர்களுக்கான அந்த காலமாக அமைந்திருக்கிறது ஆக இந்த நேரத்திலே நிச்சயமாக கண்டிப்பாக தாலி பிரித்து கோர்க்க கூடாது அந்த பக்ஷம் அப்படிங்கறத சந்திரன் சம்பந்தப்பட்டதுலேயே வச்சுக்கலாமே இந்த வானவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது அந்த ஒரு பக்ஷங்கிறது வந்து சந்திரனுடைய ஒரு சுழற்சியை காண்பிக்கிறது அதாவது வளர்பிரை தேய்பிரை எல்லாம் நமக்கு காமிக்கிறது இல்லையா அந்த கணக்கிலே தான் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார்கள் அந்த பட்சம் வரை கண்டிப்பாக காத்திருக்கத்தான் வேண்டும் பையன் வேணா கிளம்பி போறதா இருந்தா போய்கிட்ட அந்த பொண்ணு இங்க தான் இருக்கா அப்படின்னு சொன்னா இது பெண்கள் சம்பந்தப்பட்ட ஒரு சம்பிரதாயம் தானே ஒரு ஐந்து சுமங்கலிகள் ஒன்றாக பக்கத்துல உட்காந்துட்டு அழகா இந்த தாலி பிரிச்சு கோக்குற அந்த ஃபங்க்ஷனை தாராளமா பண்ணலாம் இல்ல பொண்ணும் சேர்ந்து கிளம்பி அங்கேயே போயிடுவா அப்படின்னு சொன்னா அங்கே பக்கத்துல யார் இருக்காங்களோ அங்க அந்த சுமங்கலியை வச்சுக்கிட்டு அழகாக இவங்க பண்ண வேண்டியது தானே நம்ம இருந்து ஒரு வீடியோ கால் மூலயமா கூட சொல்லலாம் ஆனால் இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஒரு பதினைந்து நாட்களுக்குள் இந்த தாலுபிரிச்சு கோக்கிறதுங்கிறது செய்யவே கூடாது இதிலே எந்த விதமான சந்தேகமுமே இல்லை பதினாறாவது நாள் அப்படிங்கறத வச்சுக்கலாம் இது சம்பிரதாயமாகவே இருந்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் பார்த்தோம்னா மூணாவது மாதம் தாலி பிரித்து கோக்குறதுன்னு வச்சுருக்கா அந்த மூன்றாவது மாதத்திலும் தாலி பிரித்து கோர்க்கலாம் இதே மாதிரி இல்ல அதுக்குள்ள பொண்ணு கர்ப்பமாயிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொன்னா கர்ப்பமாகி இருந்தாலும் மூன்றாவது மாதத்தில் தாலி பிரித்து கோர்க்கும் பொழுது அதற்கு எந்த விதமான தோஷமும் இல்லை ஏன்னு சொன்னா அங்கேயும் ஒரு லாஜிக் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு கர்ப்பஸ்திரிக்கு ஐந்தாவது மாதத்தில் தான் அந்த தீட்டு அப்படிங்கிறதை ஆரம்பிக்கிறது ஆக மூணாவது மாதமே நம்ம தாலி பிரித்து கோக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த பெண் ஐந்து மாத கர்ப்பவதியாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை இல்லையா அதனால மூன்றாவது மாதம் தாராளமாக அவர் கர்ப்பவதி ஆகி இருந்தாலும் கூட ஏன்னா இப்போ சோபன முகூர்த்தங்கிறது கல்யாணத்து அன்னிக்கே வச்சிருக்கா சாந்தி முகூர்த்தம் கல்யாணத்துக்கு அன்னிக்கே வச்சு அதுலேயே அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பர்செப்ஷனுங்கிறது வந்துடுத்து அவ கன்சீவ் இருந்தால் கூட தாராளமாக மூன்றாவது மாதத்திலே தாலி பிரித்து கோர்க்கலாம் இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை சரி இப்போ ஜென்ரலாக ஒரு டவுட் அப்படின்னு வச்சுட்டோம்னா அவங்க வந்து கல்யாணத்துக்கு அப்போ தாலி பிரித்து கோர்த்துட்டா அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு பாசி மாசத்துல கயிர் பாத்துக்கணும்னு ஆசைப்படுறா ஆனால் இந்த நேரத்திலே ஒரு பெண் வந்து ஒரு கர்ப்பவதியாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் கர்ப்பஸ்திரீகள் தாலி பிரித்து கோர்க்க கூடாது குழந்தை பிறந்த பின்புதான் அந்த தாலி கயிறு புதுசாக மாற்றிக்கணும்னு நினச்சா கூட குழந்தை பிறந்த பின்புதான் தான் அந்த திருமாங்கல சரடினை மாற்றிக்கொள்ள வேண்டும் இதில் எந்த சந்தேகமும் இல்லை அதே மாதிரி இந்த தாலி பிரித்து கோக்குறது அப்படின்னு வரும் அந்த தாலியை பிரித்து கோர்க்கும் பொழுதுல நிறைய சம்பிரதாய பேதம்லாம் வச்சுட்டு இருக்க அதாவது நாங்கள் வந்து செயின்ல தான் சார் கோப்போம் அதுக்காக செயினை போடணும் இந்த இந்த கயிறை அவுத்து விடலாமா அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த கயிறை முதல்ல அழகாக முடித்த பிரிக்கும் பொழுது அந்த செயின் அப்படிங்கிற விஷயத்த அந்த போட்டு போட்டுருக்கணும் ஆனால் அதில் எப்படி கோக்கிறது சார் இதை கோக்கணுமே இதை நாங்கள் அவுத்து தானே ஃபுல்லாக கோக்கணும்னு பொழுது என்ன பண்ணணும்னு சொன்னால் இன்னொரு எதாவது ஒரு மஞ்சள் கயிறில் அதாவது ஒரு மஞ்சளை வந்து முடிஞ்சு அதை கழுத்தில் கட்டின்னு இருக்கணும் அதே மாதிரி அந்த பெண் அங்கேயே அமர்ந்து கொண்டு அதை கோக்கறதுக்கு நீங்க யாராவது ஒரு இந்த நகை செய்கிற எல்லாம் வர சொல்லியிருக்கீங்கன்னு சொன்னா அங்கேயே பக்கத்திலேயே அமர்ந்து கொண்டு அவர் வந்து வீட்டுக்கு வந்துடணும் அங்கேயே பக்கத்துல வச்சுண்டு இந்த பெண்ணானவள் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிக்கு சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே அப்படிங்கிற அந்த மந்திரத்தை தொடர்ந்து அந்த பெண்ணானவள் ஷாட் பண்ணிகிட்டே இருக்கணும் அதை தொடர்ந்து உச்சரிச்சுட்டே இருக்கணும் அந்த செயின்லில் வந்து கோத்துனு இருக்கும் பொழுது அழகாக கோத்து முடித்த பிற்பாடு அதனை கழுத்திலே அணிந்து கொண்டு அதற்கு பிற்பாடு அந்த கழுத்தில் இந்த மஞ்சள் கயிறு முடிஞ்சுட்டு இருக்கா இல்லையா அதை நிதானமாக அவுக்க வேண்டியது இப்படி அதனை மிகுந்த பயபக்தியோடு ஆச்சார அனுஷ்டானத்தோடு அணுக வேண்டும் இதிலே எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது நான் மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி சொல்கிறேன் தயவு செய்து இந்த மூணாவது நாளை தாலி பிரித்து கேக்குறோம் இல்லை பத்து நாளைக்குள்ளே தாலி பிரித்து கேக்குறோம் அவங்க ஃபாரினுக்கு போகணும் அவங்க வந்து இல்ல ஹனிமூன் போறாங்க ஹனிமூன் போனா லேட் ஆயிடும் அப்படி இப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அந்த ஒரு பட்சத்திற்குள்ளாக தயவு செய்து தாளி பிரித்து கோர்க்காதீர்கள் பதினாறாவது நாள் என்பதுதான் குறைந்தபட்சமாக வைத்து கொள்ள வேண்டிய நாள் அந்த பதினாறாவது நாள் வந்து ஒரு செவ்வாய்க்கிழமையில் வருது இல்லை வெள்ளிக்கிழமையில் வருது ஒரு சனிக்கிழமையில் வந்தால் கூட எந்த கிழமையாக இருந்தாலும் தோஷம் என்பது கிடையாது ஆனால் அந்த நாளிலே இந்த பெண்ணிற்கு மாத விலக்கு என்பது இருக்கக்கூடாது அதை மாத்திரம் கணக்கிலே கொள்ள வேண்டியது அது எந்த ஒரு நாளாக இருந்தாலும் சரி மாதவிளக்கு நாளாக இருக்கப்படாது அதே மாதிரி அமாவாசை நாளாகவும் இருக்கக்கூடாது மற்ற எந்த நாளாக இருந்தாலும் நிச்சயமா சிக்ஸ்டீன்த் டே வந்து அமாவாசை நாளாக வரதுக்கு வாய்ப்புகள்ங்கிறது ரொம்ப கம்மி இருக்காது அந்த மாதிரி இருக்கின்ற பட்சத்துல தாராளமா நீங்க அந்த நாளிலே பதினாறாவது நாளிலே தாலி பிரித்து கோர்க்கலாம் இந்த விதிமுறைகளை பின்பற்றி அந்த தாலி பிரித்து கோர்க்கும் பொழுது அந்த பெண்ணானவள் நிச்சயமாக தீர்க்க சுமங்கலியாகவே வாழ்வாள் ే జనా సుఖినో బు